on GTBC.fm. வணக்கம். ஜிடிஎன் செய்திகள், தாயக செய்திகள். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சுமார் 90,000 பெண்கள் குடும்ப பராமரிப்பாளர்களாக வாழ்ந்து வருவதாக சமூக சேவைகள் அமைச்சு அறிவித்துள்ளது. பெண்களை மையப்படுத்தியே இந்த குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை அமைத்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த சில தசாப்தங்களாக பெண்கள் குடும்ப தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் நிலைமை உயர்வடைந்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற கருத்தரங்கு ஒன்றில் கலந்து கொண்ட போதே சமூக சேவைகள் அமைச்சர் பீரிக்ஸ் பெரேரா இதனை குறிப்பிட்டுள்ளார். பெண்களை மையப்படுத்தி குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நடவடிக்கைகளை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக சுயதொழில் முயற்சிகளுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். 3 தசாப்த காலமாக இடம்பெற்ற சுத்தம் காரணமாக கிழக்கு மாகாணத்தில் 49,000 பெண்களும் வடக்கு மாகாணத்தில் 40,000 பெண்களும் கணவரை இழந்து வாழ்ந்து வருகின்றனர். அரச பயங்கரவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டுமென ஐக்கிய தேசிய கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. அவசரகால சட்டம் நீடிக்கப்பட்டதைப் போன்றே அரச பயங்கரவாதம், மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் மற்றும் ஊடக ஒடுக்குமுறை ஆகியவும் இல்லாதொழிக்கப்பட வேண்டுமென ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயல ஜெயவர்தன குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச அழுத்தங்களிலிருந்து மீள வேண்டுமாயின் அவசரகால சட்டத்தை நீக்குவதுடன் நின்றுவிடாது ஏனைய விடயங்கள் குறித்தும் கவனம் செலுத்த வேண்டுமென குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வு திட்டத்தை அரசாங்கம் வெளியிட வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார். தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு வழங்குவது குறித்து அரசாங்கத்திடம் தெளிவான நிலைப்பாடு கிடையாது என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். பாதுகாப்பு செயலாளர் கோதபாய ராஜபக்ஷ ஒரு கருத்தையும் அமைச்சர்கள் மற்றொரு கருத்தையும் வெளியிட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கு அரசாங்கம் யதார்த்தமாக முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்பதே ஐக்கிய தேசிய கட்சியின் நிலைப்பாடு என அவர் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் நோக்கில் புதிய சட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவசரகால சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையில் இந்த புதிய சட்டம் அமையும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அவசரகால சட்ட விளைவு ஒழுங்குகள் என்ற பெயரில் புதிய சட்டம் மூலம் ஒன்று விரைவில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2005 ஆகஸ்ட் மாதம் முதல் தொடர்ச்சியாக அமுல்படுத்தப்பட்டு வந்த அவசரகால சட்டத்தை முற்றுமுழுதாக நீக்கும் யோசனையை அண்மையில் ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் முன்வைத்தார். அவசரகால சட்டத்தின் கீழ் பல பயங்கரவாத சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு சட்டம் மூலம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட வேண்டியது அவசியமாக எழுந்துள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவசரகால சட்டம் நீடிக்கப்பட்ட காரணத்தினால் பயங்கரவாத சந்தேக நபர்களுக்கு சலுகை வழங்க முடியாது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பயங்கரவாத சந்தேக நபர்களுக்கு எதிராக நிலுவையில் உள்ள வழக்குகளை விசாரணை செய்வதற்கு புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் எழுந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ந்தும் அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அவசரகால சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் நோக்கில் அறிமுகப்படுத்தப்பட உள்ள புதிய சட்டம் மூலம் வரைவு திட்டத்தை சட்டமா அதிபர் திணைக்களம் உருவாக்கி வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதம நீதியரசர் சரத்தன் சில்வாவுக்கு எதிராக விசாரணை நடத்தக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஓய்வு பெற்ற நீதிவான்கள் சிலர் சரத்தன் சில்வாவுக்கு எதிராக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிடம் முறைப்பாடு செய்துள்ளனர். சரத்தன் சில்வா பிரதம நீதியரசராக கடமையாற்றிய காலப்பகுதியில் தாம் பழிவாங்கப்பட்டதாகவும் தமக்கு அநீதி இழைக்கப்பட்டதாகவும் நீதிவான்கள் ஜனாதிபதியிடம் முறைப்பாடு செய்துள்ளனர். எனவே முன்னாள் பிரதம நீதியரசருக்கு எதிராக விசாரணை நடத்துவதற்காக பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று நியமிப்பது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. சரத்தன் சில்வா பதவி வகித்த காலத்தில் நியாயமற்ற முறையில் தமக்கு ஓய்வு வழங்கப்பட்டதாக ஓய்வு பெற்ற நீதிவான்கள் முறைப்பாடு செய்துள்ளனர்.
முன்னாள் பிரதமர் நீதியரசர் சரத்தன் செல்வா ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு அரசாங்கத்தையும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவையும் அண்மை காலமாக கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதிக்கு அதீதமான நிறைவேற்று அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இது ஆரோக்கியமானது அல்ல என்றும் அவர் வலியுறுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. JVP-யினால் அண்மையில் ஆரம்பிக்கப்பட்ட ஊழலுக்கு எதிராக குரல் கொடுக்கும் இணையதள ஆரம்ப நிகழ்வில் பிரதம அதிதியாக சரத்தன் செல்வா கலந்து கொண்டுள்ளார். சரத்தன் செல்வாவின் அழுத்தம் காரணமாக 42 நீதிவான்களுக்கு கட்டாய ஓய்வு வழங்கப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கட்டாய ஓய்வு வழங்கியதனால் ஏற்பட்ட மன உளைச்சலை தாங்கிக் கொள்ள முடியாத சில நீதிவான்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக ஜனாதிபதியுடன் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. சிலர் தொடர்ந்தும் மன உளைச்சலினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. 1999 தொடக்கம் 2009 வரையிலான காலப்பகுதியில் நீதித்துறை நடவடிக்கைகள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டுமென ஓய்வு பெற்ற நீதிவான்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேவேளை சரத்தன் செல்வாவின் நடவடிக்கை குறித்து சிங்கள ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டதாகவும் அதன் அடிப்படையில் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டுமென்றும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜனக பண்டார ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். அவசரகால சட்டத்தின் கீழ் புதிதாக எந்தவொரு சந்தேக நபர்களுக்கு எதிராகவும் குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்ய முடியாது என சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரியொருவர் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே தொடரப்பட்டுள்ள வழக்குகளை விசாரணை செய்ய முடியும் எனினும் புதிதாக குற்றச்சாட்டுகளை முன்வைக்க முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 25 தேதியின் பின்னர் எந்தவொரு சந்தேக நபருக்கு எதிராகவும் அவசரகால சட்டத்தின் கீழ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முடியாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. யுத்தத்தை விடவும் சர்வதேச சமூகத்தை திருப்திப்படுத்துவது மிகவும் சவால் மிக்கது என வெளியுறவு அமைச்சின் செயலாளர் கர்ணாதிலக அமுனுகம தெரிவித்துள்ளார். 30 ஆண்டுகால யுத்தத்தை விடவும் சர்வதேச சமூகத்தை திருப்திப்படுத்துவது கடினமானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாரிய ஊடக வலையமைப்பு, பெரிய நாடுகள், மில்லியன் கணக்கான வளங்களை கொண்ட சர்வதேச சமூகம் இலங்கை விவகாரத்தில் திருப்தி அடையவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். பாரியளவிலான வளங்களையும் சக்தி வாய்ந்த ஊடக வலையமைப்புகளையும் எதிர்கொள்வது இலங்கை போன்ற சிறிய நாடொன்றுக்கு சவால் மிக்கது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இணையதளம், அச்சு ஊடகம், ஓவியம் மற்றும் ஏனைய ஊடகங்களை பயன்படுத்தி இலங்கைக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு மக்கள் பதிலளிக்க வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார். சொல்ல முடியா யுத்தத்தை வெற்றி காணுதல் என்ற தலைப்பினால் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மின்னஞ்சல், ஃபேஸ்புக், ட்விட்டர், புத்தகங்கள் உள்ளிட்ட ஊடகங்களை பயன்படுத்தி நாட்டுக்கு களங்கம் ஏற்படுத்தும் பிரசாரங்களை முறியடிக்க மக்கள் முனைப்பு காட்ட வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். அவசரகால சட்டத்தை நீக்கியதன் மூலம் அந்த சட்டத்தின் கீழ் முகாங்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சுமார் 6,000 பேர் விடுதலை செய்யப்படும் சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளதாக ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவரும் தேசிய மொழிகள் மற்றும் சமூக ஒருமைப்பாட்டு அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். உழைக்கும் மக்களின் உரிமைகளை, சுவரொட்டிகளை ஒட்டுதல், ஆர்ப்பாட்டங்களை நடத்துதல், ஊர்வலங்களை நடத்துதல் போன்றவற்றை எதிர்காலத்தில் அடக்கி ஒடுக்க முடியாது என வாசுதேவ நாணயக்கார விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அவசரகால சட்டம் நீக்கப்பட்டமையானது சாதாரண சட்ட நீக்கமாகும். அவசரகால சட்டத்தின் கீழ் இருக்கும் ஏற்பாடுகளை அவ்வப்போது நீக்க முடியும். அப்படி நீக்கப்பட ஏற்பாடுகள் என்ன என்பது குறித்து வர்த்தமானி அறிவித்தல் மூலம் வெளியிடப்பட்டாலும் அவற்றை மக்கள் அறிந்து கொள்வது கடினமாகும். பயங்கரவாத தடை சட்டம் இன்னும் அமலில் இருப்பதாக பலர் வாதிட முடியும் என்றும் பயங்கரவாத சட்டமானது அவசரகால சட்டத்தை காட்டிலும் பயங்கரமானது அல்ல என்பது உண்மையாகும். அது மிகவும் வரையறுக்கப்பட்ட ஒன்று. அத்துடன் பயங்கரவாத தடை சட்டம் நீதிமன்றத்துக்கு அடிபணிந்த ஒன்றாகும் என்றும் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளுக்கு சொந்தமான 2 கப்பல்கள் டொமினிக்கன் குடியரசிலிருந்து கனடாவுக்கு பொருட்களை ஏற்றி இறக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் இந்த கப்பல் புலிகளுக்கு சொந்தமான வர்த்தக நிலையங்களுக்கான பொருட்களையே ஏற்றி இறக்குவதாக கனடாவு மற்றும் அமைப்புகளின் தகவல்கள் தெரிவிப்பதாக திவயின தெரிவித்துள்ளது. இந்த 2 கப்பல்களும் டொமினிக்கன் குடியரசில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கனடாவில் மாத்திரம் விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களுக்கு சொந்தமான 627 வர்த்தக நிலையங்கள் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இவற்றில் பாபு என்பவர் மிகப்பெரிய உணவகம் ஒன்றை நடத்தி வருவதாகவும் திவயின குறிப்பிட்டுள்ளது. அவசரகால சட்டத்தை நீக்கியதால் நாட்டின் ஜனநாயகம் ஸ்தம்பிக்கப்பட மாட்டாது எனவும் எதிர்க்கட்சிகளின் போராட்டம் காரணமாக ஜனாதிபதி நாடாளுமன்றத்துக்கு சென்று அவசரகால சட்டத்தை நீக்குவதாக அறிவித்தது குறித்து தாம் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார்.
மாத்தளை வீதியில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற உதவியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவசரகால சட்டத்தை நீக்குமாறு கோரி ஐக்கிய தேசிய கட்சி மாத்தளையில் ஊர்வலம் நடத்தியது. அவசரகால சட்டத்தை பயன்படுத்தி ராணுவம் ராணுவ நிர்வாகத்தை ஏற்படுத்தி சிரியாவில் மக்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டது. இலங்கையில் அவசரகால சட்டம் நீடிக்கப்பட்டமை சிறந்தது. இது நீண்டகால போராட்டத்தின் முதல் நடவடிக்கையாக இருக்க வேண்டும். அவசரகால சட்டம் நீக்கப்பட்டது 18வது அரசியல் அமைப்பு திருத்தம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் சுயாதீன ஆணைக்குழுகள் செயல்பட ஆரம்பிக்க வேண்டும் என்றும் வெளிநாட்டு அழுத்தங்கள் காரணமாகவே அரசாங்கம் அவசரகால சட்டத்தை நீக்கியது என்றும் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். 4 சிறுமிகளை பாலியல் வல்லுறவுக்குட்படுத்தி கைது செய்யப்பட்ட ஜாயல ஆழ்வல சிறுவர் இல்லத்தின் போதகரை எதிர்வரும் 29ஆம் திகதி வரையில் விளக்கமறியல் வைக்குமாறு கொழும்பு மேல் நீதிவான் நேற்று உத்தரவிட்டுள்ளார். தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையை அடுத்து கைது செய்யப்பட்ட இந்த போதகர் ராகம பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரொட்னி பெரகரா என்ற போதகர் கிறிஸ்தவ போதகர்கள் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கிறிஸ்தவ மத போதகரான இந்த சந்தேகநபர் நடத்தி வந்த சிறுவர் இல்லத்தில் பல்வேறு பிரதேசங்களைச் சேர்ந்த 6 முதல் 21 வயதிலான பிள்ளைகள் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். இந்த பிள்ளைகளில் 4 பிள்ளைகளை இந்த போதகர் பலவந்தமாக பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி வந்துள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 1990 ஆண்டு நடந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட கடந்த 20 ஆண்டுகளாக சிறை தண்டனையை கழித்த பேரறிவாளன் சாந்தன் முகுந்தன் ஆகியோர் வரும் செப்டம்பர் மாதம் 9ஆம் திகதி தூக்கிலிடப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழகமெங்கும் மரண தண்டனைக்கு எதிராக குரல் வெடித்து வருகிறது. மரண தண்டனையை கைவிட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பேரழிவாரன் சாந்தன் முருகன் ஆகிய மூவரையும் காப்பாற்ற வேண்டுமென்ற போராட்டங்கள் வலுப்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவன் மரண தண்டனை ஒழிப்பு தொடர்பாக மக்களவையில் விவாதிக்க வேண்டுமென்றும் 26/8/2011 அன்று குரல் எழுப்பியதுடன் இந்திய குடியரசுத் தலைவர் மாண்புமிகு பிரதீபா பட்டேல் அவர்களுக்கும் இந்திய தலைமை அமைச்சர் மாண்புமிகு மன்மோகன் சிங் அவர்களுக்கும் திருமாவளவன் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். 20 ஆண்டுகள் சிறை தண்டனை கழித்து இருக்கும் பேரழிவாளன் சாந்தன் முகுந்தன் ஆகியோருக்கு மரண தண்டனை வழங்குவது ஒரு குற்றத்திற்கு 2 தண்டனை வழங்குவதாக அமைந்துவிடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருப்பதுடன் மரண தண்டனை கொள்கையை இந்திய அரசு முழுமையாக கைவிட வேண்டுமென்றும் கோரிக்கை விடுப்பதாக அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் மூவரின் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய மத்திய அரசு தமிழக அரசு அனைத்தும் முயற்சி எடுக்க வேண்டுமென திமுக தலைவர் கருணாநிதி வெள்ளிக்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோரிக்கை விடுத்துள்ளார். சாந்தன் பேரறிவாளன் முகுந்தன் ஆகியோரை தூக்கிலிட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்து சில நாட்களுக்கு முன்னர் செய்திகள் என்னிடம் வந்து சேர்ந்தன. தூக்கு தண்டனை என்பது கூடாது என்று பல ஆண்டுகளாக சொல்லி வரும் கருத்தினை வலியுறுத்தியதோடு அந்த கருத்து இந்த மூவருக்கும் பொருந்தும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த வாலிபர்கள் மூவருமே 20 ஆண்டுகள் சிறையில் இருந்துவிட்டார்கள். அவர்கள் செய்தது குற்றமே ஆயினும் அவர்கள் இத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்ததை மனதில் கொண்டு மனிதாபிமானத்தோடு மாறுவோம் மன்னிப்போம் என்ற நிலையில் உலகெங்கும் உள்ள தமிழர்களெல்லாம் விடுக்க வேண்டிய கோரிக்கை இது என அவர் தெரிவித்துள்ளார். தூக்கு தண்டையிலிருந்து அவர்களை காப்பாற்ற நம்மால் முடிந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமானது என்றும் கருணாநிதி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியும் அதன் தலைவர் சோனியா காந்தியும் இந்த பிரச்சினையில் அக்கறையோடு 3 உயிர்களை காப்பாற்ற முன்வர வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். முடிவெடுக்க இன்னும் சில நாட்களே இருக்கின்ற நிலையில் மத்திய அரசும் தமிழக அரசும் இந்த பிரச்சினையில் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு இந்த மூவரின் மீதான தூக்கு தண்டனையை ரத்து செய்திட வேண்டுமென கருணாநிதி கோரிக்கை விடுத்துள்ளார். உலகச் செய்திகள். ஈராக்கில் உள்ள பல்வேறு நகரங்களிலும் நேற்று அடுத்தடுத்து தற்கொலை தாக்குதல்கள் மற்றும் கார் குண்டு தாக்குதல்கள் நடைபெற்றுள்ளன. எண்ணெய் நகரான பாஷ்ராவில் உள்ள ஒரு மசூதிக்கு அருகில் கார் குண்டு வெடித்ததில் 3 பேர் பலியாகியுள்ளனர். 50 பேர் காயமடைந்துள்ளனர். இதேபோல் பாலுஜா கர்மா
மோசூல் போன்ற நகரங்களிலும் தாக்குதல் நடைபெற்றுள்ளன. அதில் அமெரிக்க கூட்டுப்படையைச் சேர்ந்த ராணுவ வீரர்களும் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் சுமார் 100 பேர் வரையில் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உலகச் செய்திகள் கேட்டீர்கள். இதுவரையில் GTN செய்திகளை கேட்டீர்கள். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை வரை உடனுக்குடனான செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதளமான www.globaltamilnews.net என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.